இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு பைக்கோ ஸ்கூட்டரோ வாங்கினோம்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு 80,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் அது கண்டிப்பாக ஆகிடும். அதோட மட்டும் முடிய போகிறதும் கிடையாது. மாதம் மாதம் அதுக்கு ஒரு பெட்ரோல் செலவு இருக்குது, அண்ட் எவ்ரி 2,500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணணும், ஆயில் மாற்றணும், ஸ்பேர்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான செலவு இருக்குது. ஸோ இந்த செலவெல்லாம் ஓரளவு கம்மியாக இருந்து நமக்கு ஒரு பைக்கு கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது, ரிவோல்ட் RV 400. இந்த ரிவோல்ட் RV 400 வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பெயிண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அதோட இந்த வண்டியோட ரோட் டெஸ்ட் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஆரம்பிக்கலாமா? பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியேஷன்ஸில் வந்து பைக் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா RV 300, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா RV 400. RV 300க்கும் 400க்கும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து காமனாக இருக்குது, சில மேஜரான விஷயங்கள் வந்து மாறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, RV 300 வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் மூலயமா ரன் ஆகுது, RV 400 வந்து பார்த்தீங்கன்னா மிட் ட்ரைவ் மோட்டர் மூலயமா ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மேஜரான விஷயம் வந்து ரெண்டு வண்டிக்குமே இருக்கிறது. இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது ரிவோல்ட் RV 400. இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை வந்து பார்க்கலாம். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஸ்கீமில் வந்து வருது, ஒன்று வந்து ரிபல் ரெட், இன்னொன்று வந்து காஸ்மிக் பிளாக். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிபல் ரெட் தான். அண்ட் இந்த பைக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமோட் மூலயமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ரிமோட்டில் வந்து நீங்கள் வந்து லாக், அன்லாக் அண்டு பவர் பட்டன் அண்டு நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு பவர் பட்டன் நீங்கள் ரிமோட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணோடனே வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். ஒன்ஸ் வண்டி ஆனதுக்கப்புறமே இங்கே இருக்கக்கூடிய இக்னிஷன் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் ஸ்டாண்டு எடுத்தால் மட்டுமே தான் வண்டி வந்து மூவ் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமேல் சைட் லாக் பண்ணாமல் ரிமோட்டில் மட்டும் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், வண்டியை வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 3 மீட்டரை தாண்டி வண்டியை வந்து நகர்த்த முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இம்மோபிலைசர் டெக்னாலஜின்ற கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டன் அமுக்கினதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இது வீலை வந்து லாக் பண்ணிவிடும், உங்கள் வண்டியை வந்து யாராலையுமே எடுக்க முடியாது, முன்னாடியும் பின்னாடியும் 3 மீட்டரை தாண்டி தள்ளவே முடியாது. இந்த ரிவோல்ட் பைக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். நிறைய பேர் வந்து இது பேட்டரி வண்டி பேட்டரி வண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எலக்ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி மூலயமா ரன் ஆகிறதுனால இதை வந்து நிறைய பேர் பேட்டரி வண்டி பேட்டரி வண்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். அண்ட் இதை வந்து நான் பொல்யூட்டட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா இ வெஹிக்கிள்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தான் வந்து பேட்டரி வண்டின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேட்டரியோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இது லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க, 72 வோல்ட் பேட்டரி. இது 3.4 கிலோவாட் வரைக்கும் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பீக் ரன்னிங்கில் வந்து 5.5 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரிக்கு வந்து 8 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ஆர் நீங்கள் 1.5 லாக் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரேஞ்சில் வரைக்கும் வாரண்டி வந்து கவர் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கு உள்ள. ஸோ பேட்டரியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து வரும். இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 to 4.5 hours வந்து ஆகுன்ற மாதிரியுமே வந்து கம்பெனியும் சொல்லியிருக்காங்க. அந்த சேம் டைம் இந்த
ஓனருமே வந்து அதான் சொன்னார். அண்ட் இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து 90x80 செக்ஷன் 17-inch அலாயோட கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா 120x80 செக்ஷன் 17-inch அலாயோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக வந்து 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நான் ரோட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மூணு விஷயம் என்ன சூப்பராக வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு. ஸோ ரெண்டுமே சேம் சைஸ் டிஸ்க் இருக்கிறனால பிரேக்கிங்கோட பவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இது காம்பி பிரேக் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்கறனால கரெக்டாக ஈவனாக பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நம்ம வந்து பிரேக்கிங் பண்ணும்போது. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்கக்கூடிய ஒரு சில சூப்பர் பைக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து வரதே கிடையாது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கிடைக்குதுன்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம வாங்கக்கூடிய நார்மல் பைக்கில் கூட இந்த மாதிரி யூஎஸ்டி ஃபோக்ஸோ இல்லை மோனோஷாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ரேட்டே வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பைக்கில் வந்து இது ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம். இந்த வண்டியோட லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கன்செப்ஷன் வந்து கம்மியாக எடுக்கணுன்றதுக்காக இந்த எல்இடி கான்செப்ட் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கஷர் அண்ட் சுவிட்ச் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சென்சார் இருக்குது. இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டார்க்கான பொசிஷனுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சார் ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்பிளே லைட்டை வந்து ஆன் பண்ணிடுது. அண்ட் சுவிட்ச் கேசஸ் வந்து ரொம்பவே நல்லாவே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இண்டிகேட்டர் அந்த மோட் சுவிட்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பைக்லலாம் வந்து இண்டிகேட்டர் சுவிட்ச் ரொம்பவே மொக்கையாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அதில் இரும்பு இருக்கிறனால துரு பிடிச்சி உடஞ்சி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. பட் இது ரொம்பவே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பீட் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்பியர் நீங்கள் எவ்வளோ வந்து கொடுக்குறீங்கன்றதை வந்து வண்டியோட ரன்னிங்கில் வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பவரோட மோட்ஸ் வந்து என்னென்ன மோட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஈக்கோ நார்மல் அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பேட்டரியோட பர்சன்டேஜ் என்ன இருக்குது, அந்த சேம் டைம் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரியை வந்து இண்டிகேஷன் வந்து காட்டுறதுமே அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த டெம்பரேச்சர், இது எல்லாமே இந்த டிஸ்பிளேல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பிரேக்கிங்கை பற்றி நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். இது வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் மூலயமா ரன் ஆகுது. நம்ம ஒரு பிரேக்கை பிடிக்கும்போது பவர் வந்து ஈவனாக ரெண்டு பிரேக்கிங்க்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அண்ட் அது இல்லாமல் இதை வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது எப்போல்லாம் நீங்கள் பிரேக் பிடிக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு 1% வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ரிமோட்டோட ஒரு கீ வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சீட்டையும் டேங்கையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரே போர்ட்டில் வந்து டியூவல் ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இந்த கீயை வந்து நீங்கள் ரைட் சைடில் திருப்பும் போது டேங்க் வந்து ஓப்பன் ஆகும். டேங்க் ஓப்பன் ஆகினா தான் உங்களால் பேட்டரியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்டு லெஃப்ட் சைடில் திருப்பும் போது சீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் வந்து பேட்டரியோட போர்ட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீயை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணால் தான் பேட்டரி வந்து வெளியில் எடுக்க முடியும். இது வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி, அதாவது நீங்கள் பேட்டரியை வெளியில் எடுத்துமே சார்ஜ் போடலாம், இல்லை வண்டியோடையுமே வந்து சார்ஜ் போடலாம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை வந்து சைட் லாக் பண்ணுறது, பிகாஸ் இது மோஸ்ட்லி வந்து ரிமோட்டில் ஆப்ரேட் ஆகிறனால வண்டி எங்கேயாச்சும் சைட் லாக் பண்ணணும்னா நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து சைட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதை நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த ரிமோட்டோட இருக்கக்கூடிய கீ எதுக்குன்ற சந்தேகம் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வண்டியோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் அண்ட் மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் பாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே சாலிடாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இடித்தாலாம் உடையாது, பட் அதுக்குன்னு வந்து போய் இடிச்செல்லாம் பார்க்காதீங்க. ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங்காம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அலுமினியம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் நிறைய பெரிய பெரிய வண்டிகள்லாம் வந்து வாங்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்காம் வந்து மெட்டலில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு வந்து தண்ணியிலலாம் ஓட்டும் போது ஸ்விங்காம்ஸில் தண்ணி போட்டு சீக்கிரமாக துரு பிடிச்சி ஓட்டை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்விங்காம் வந்து அலுமினியமில் கொடுத்துருக்கறனால ரொம்பவே நல்ல ஒரு கான்செப்ட். அண்ட் அதர் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஸ்விங்காம்ஸ்லேயும் அதர் ஃப்ரேம்ஸ்லையுமே வந்து மேக்னெட்டை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்விங்காம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டை வைக்கும்போது அது ஒட்டாது. அண்ட் அதர் ஃப்ரேமில் வந்து வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் வந்து அது ஒட்டிக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்விங்காம் வந்து அலுமினியமில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா
மிட்ரைவ் மோட்டர் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த மிட்ரைவ் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கான்செப்ட் தான். நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ஹப் மோட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹப் மோட்டரை விட மிட்ரைவ் மோட்டர் எப்படி வந்து சிறந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஹப் மோட்டரில் ஒன்ஸ் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மோட்டரை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். பட் மிட்ரைவ் மோட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ஸை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணி அகைன் வந்து அந்த மோட்டரை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் மிட்ரைவ் மோட்டர் வந்து போகிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மிட்ரைவ் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் டிரைவ் மூலமா தான் ரன் ஆகுது. ஸோ ஒரு சில ரிவ்யூவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த பெல்ட் டிரைவ் கூட என்னன்றதே தெரியாமல் ரப்பர் ரப்பர்னு சொல்லி வந்து அவங்களோட ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த பைக் வந்து எனக்கு வந்து பெல்ட் டிரைவ் இருந்தனால வாங்குறதுக்கு பயந்துட்டு நான் வாங்கலை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் பெல்ட் டிரைவை பற்றி நீங்கள் நினச்சி பயப்பட வேணாம். நமக்கு ஊரில் வந்து காலங்காலமாக ஹார்லி டேவிட்சன் எல்லாமே வந்து பெல்ட் டிரைவில் தான் வருது. அண்ட் எதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல்ட் டிரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. நார்மலாக இது வந்து 1,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் பெல்ட் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க. நாங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்டு வந்து பெல்ட் டிரைவ் கான்செப்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸ்டில் அந்த வண்டி வந்து நல்லா தான் ஓடிட்டுருக்கு, கஸ்டமருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த மாடிஃபை பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து நெகட்டிவாக வந்து சொன்னாங்க, பெல்ட்லாம் அறுந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த பெல்ட்லாம் அறுந்து போகாது, நீங்கள் அதை நினச்சி ரொம்ப பயப்படலாம் தேவை கிடையாது. ஸோ மிட் டிரைவ்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்ல கான்செப்ட். மிட் டிரைவ் மோட்டர் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த இது வாங்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்பவே ஹைஃபையான ஒரு விஷயந்தான் சொல்லலாம். அண்ட் இந்த வண்டி எதுக்காக நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக தான். இது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பைக் ஓனர் நம்மகிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், ஸோ இது பிளாஸ்டிக் வண்டி எதுக்கு இதுக்கு நிறைய செலவு பண்ணுன்ற மாதிரி நான் கேட்டேன். ஸோ அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர்ஸோ இல்லை எந்த ஒரு சேஃப்டி எதுவுமே இல்லைங்க. ஸோ என்னால் நம்ம ஒழுங்காக வச்சுருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜந்துக்களோட பயம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. எங்கேயாவது கொண்டு போய் பார்க்கிங் பண்ணோம்னா அவன் பாட்டு கண்ணாப்பினு இடிச்சிட்டு பிளாஸ்டிக் ஏதாவது பண்ணிடுவான். ஸோ மெட்டலும் கிடையாதுன்றனால அவர் ரொம்பவே பயந்தார். சரி ஓகே, அவரோட ரிக்வஸ்ட்டுக்காக தான் வந்து இந்த வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ நம்மளுக்குமே இந்த வண்டியை நேரில் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்துச்சு, நம்ம வந்து அவருக்கு ஒரு போதுமான அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேரிங் வண்டியோட ஈக்குவலான மெட்டீரியல் தான் வந்து கன்செப்ஷன் பண்ணிச்சு. ஒரு R15 கம்பேர் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் கம்மியான மெட்டீரியல் வந்து இது கன்செப்ஷன் பண்ணியிருக்கு. R15 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்கூப்லாம் இருக்கும், பட் இதில் வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்கூப் கிடையாது. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேரிங் கான்செப்ட் மாதிரி இருக்கிறனால மெட்டீரியல் வந்து ரொம்பவே அதிகமாகவே எடுத்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவர் நினச்ச மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு, என்னோட ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்துச்சா டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரிவோர்ட் பைக் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.